நாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலக திசையாவும் பறந்து வாழும் இனியோர்வர்களே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரம் தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமணியர்களை, வாரம் தோறும் மிக முக்கியமான பேசுபொருளோடு உங்கள் இல்லவாயி நாடி வருகின்ற சொல்லாடுகளும். நேற்றைய நாள் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளை இந்த அரங்கு கெடுத்திருந்தது. அண்மையில் நமது இலங்கை அரசு இந்த செயற்கை வளமாக்கிகளுக்கான தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவசாய நடவடிக்கைகளிலே செயற்கை வளமாக்கிகளை பயன்படுத்த முடியாது என்கின்ற விதமான தடை உத்தரவோடு இயற்கையை நோக்கி திரும்புமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் சாத்தியமான அல்லது ஒரு நடைமுறை சாத்தியமான தீர்மானமாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் பேச தொடங்கியிருந்தோம். அந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நாளும் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பல்வேறு புலங்களிலே இந்த விடயங்களை பற்றி சிந்திக்கின்ற நான்கு மனிதர்கள் நம்மோடு இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனை புலமும் வித்தியாசமானதாக இருந்தது. இந்த விடயங்களுக்கு சார்பானதாகவும் அதே நேரம் இந்த விடயங்களுக்கு சார்பு அற்றும் அவருடைய கருத்துகள் இருந்தன. இந்த விடயங்களை சாத்தியமாக்குவதற்கு எவ்வகையான பொறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்கின்ற தொடர்பான சிந்தனைகளை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். தொடர்ந்து இன்றைய நாளையும் நாங்கள் உடைய வரதராஜன் ஐயாவிலிருந்து ஆரம்பிக்க முடியும். ஒரு விவசாயிகளோடு நெருக்கமாக செயற்படுகின்ற ஒரு விவசாயி என்கின்ற அடிப்படையிலும், அவர்களை அறிவூட்டுகின்ற விதமான கருத்துக்களை பகிர்கின்ற அடிப்படையிலும், நீங்கள் நேற்றைய நாள் பகிர்ந்த கருத்துக்கள் அடிப்படையில் இந்த அரசினுடைய தீர்மானத்தோடு நீங்கள் அவ்வளவு தூரம் உடன்பாடு அற்ற நிலையில் இருப்பதாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அதை எப்படி சாத்தி, அப்போ நீங்கள் அப்படி என்ன நான் கேட்கிறேன், இந்த தீர்மானத்தை இல்லாமல் செய்து விட வேண்டும் என்பதை அக்கறோடு இருக்கிறீர்களா, அல்லது படிமுறையாக சாத்தியமாக்க வேண்டும் என்பதை அக்கறோடு இருக்கிறீர்களா, அல்லது எப்படி அதை சாத்தியமாக்கலாம் உங்களுடைய சிந்தனைகள் இருக்குது, பேசலாம். இதில் நேற்று நாங்கள் கதைச்ச விஷயங்களில் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு புள்ளியில் நின்றோம். இயற்கை விவசாயம் என்பது செய்யப்பட வேண்டும், ஆனால் அது திடீரென செய்யாமல் ஒரு படிமுறைகளுக்கு கூடாக செய்யப்பட வேண்டும் என்று. அதுக்கு உதாரணமாக நான் சொல்கிறது, முன்னோக்கி போகிற வாகனத்தை நாங்கள் சாதாரண ரிவர்ஸ் கியரை போட்டால் கியர் பாக்ஸை உடைச்சி போடும். இப்போ கிளச்சை பிடிச்சி நியூட்ரல் ஆக்கி இப்போ இந்த திருப்பி ரிவர்ஸுக்கு கொண்டு வருவோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் செய்த இயற்கை விவசாயம், அந்த விவசாயத்தில் விளைபொருட்கள் விளைவிக்கப்பட்டன, இப்போ உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்போ விளைவிக்கப்படுற எங்களோட பாட்டனாக்கள் செய்ததில் விளைவிக்கப்பட்ட அந்த உணவுப் பொருட்கள், அந்த விளைபொருட்கள் அவர்களால் நுகரப்பட்டு அவர்களோட காலடைகளால் நுகரப்பட்டு அந்த இடத்துலையே சேர்க்கப்பட்டன. அப்போ அந்த கனிப்பொருள் வட்டத்திலே அங்கே மாற்றங்கள் இல்லை. காட்டிலேயும் இதுதான் நடக்குது. காட்டில் மான் புல்லை மேயுது, புழுக்கை போடுது, சாணம் போடுது, புலி மானை சாப்பிடுது, புலி எச்சம் போடுது, இப்போ இந்த புலி சாகுது. அந்த காட்டுக்குள்ளே அந்த கனிப்பொருள் வட்டம் சுற்றி கொண்டிருக்குது. காடு காடாக இயற்கையில். ஆனால் இப்போ நாங்கள் நுகர்வு கலாச்சாரத்தில் எங்களோட விளைபொருட்கள் வேறு இடங்களுக்கு போகல, எங்களுக்கு இந்த கனிப்பொருள் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ அதுக்காண்டித்தான் நாங்கள் இந்த செயற்கை வளமாக்கிகளை இப்போது இந்த காலகட்டத்தில் திடீரென்று நாங்கள் நிப்பாட்ட முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கோம். அதே மாதிரி விதூஷன் சொன்ன மாதிரி, பாரம்பரிய இனங்களை நாங்கள் ஊக்குவிக்காமல், அதாவது இந்த செயற்கை உரங்களுக்கு தூண்டற்பருடைய வீரிய ரகங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் இயற்கை விவசாயத்தை திரும்பி போகலாம். இப்போ பாரம்பரிய அதாவது விவசாய பயிர்களாகிய முட்டைக்கருப்பன், சீனட்டி அல்லது மட்டுகள் கத்தரிக்கை, மாதகல் கருப்பன், மிளகை, இவைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் போகலாம். ஆனால் அதால் வார உற்பத்தி பெருகி வார சனத்தொகைக்கு எங்களுக்கு இப்போ போதுமாக இருக்குமா? அந்த உற்பத்தியை நாங்கள் கூட்ட வேணுமெண்டா பெருமளவு நிலப்பரப்பில் செய்ய வேணும். பெருமளவு நிலப்பரப்பில் செய்ய விடுக்கிட்டால் காட்டை அழிக்கணும், அது பாரிய சூழல் சூழலும் உண்டாகும். அப்போ இப்போ என்ன தேவை என்று சொல்லி சொன்னால், குறுகிய நிலப்பரப்பில் கூடின அளவு விவசாயம். அந்த குறுகிய நிலப்பரப்பில் கூடின அளவு விவசாயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தத்தான் வேணும். நாங்கள் பின்னுக்கு சடாரான பின்னுக்கு போகலாம். அப்போ இதில் என்ன இது என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட தன்னிறைவு பொருளாதாரத்துக்கு வீடுகளில் நாங்கள் இயற்கை பசலையையும், மற்றது விவசாயி தனக்கு வேண்டிய வருமானத்தை ஈட்டுறதுக்கான உற்பத்திக்கு நாங்கள் ஓரளவு சிபாரிசு செய்யப்பட்ட செயற்கை பசலையும், அதாவது நாயதரசன் பசலாக தவிர்ந்த செயற்கை பசலையும் பாவிக்கிறது தான் தற்போதைய ஒரு வெற்றிகரமான விவசாயி நட்டமடையாத விவசாயி விவசாயத்தை விட்டு போகாமல் தொடர்ந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கும். இல்லாமல் நாங்கள் உடனடியாக இதை மாற்றத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி சொன்னால், விவசாயி விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போடுவான். ஏன்னா அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு தனியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இப்போத்த கால நுகர்வு கலாச்சாரத்தில் அவன் பிள்ளை படிக்கணும், அவன் உடுப்பு போடணும், அந்த நுகர்வு அடிமை ஆகிட்டான்.
அடுத்தது என்ன உண்டு, அதை நாங்கள் வேற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க வேணும். இந்த கோஆப்ரேட்டுகள் இதுகளுக்கு எப்படி இந்த விவசாயத்துக்குள்ளேயும் இயற்கை விவசாயத்துக்குள்ளேயும் வந்தாங்கன்றதை நாங்கள் பேந்தொரு இதில் பார்ப்போம். தொடர்ந்து மற்றவர்கள் கதை கேட்கல, நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். தயாராக இருக்க பேச தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இயற்கை விவசாயத்து முறைக்கு மாற விரும்புகின்ற ஒருவராக இருந்தால் முதலில் உங்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். இரண்டாவது, இயற்கை விவசாயத்துக்கு அவசியமான உள்ளீடுகளை தயார்படுத்த வேண்டும். அதன் பின்னர் மண்ணை தயார்படுத்த வேண்டும். இவ்வாறு அதே போன்று நமக்கு இயற்கை முறையாகவே நாங்கள் விளைவிக்கக்கூடிய எங்களுடைய பாரம்பரிய விதைகளை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். இந்த தயார்படுத்தலுக்கு தான் நாங்கள் போதுமான கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த மண்ணிலே ரெண்டையும் கலந்து ஒரு படிப்படியான முறையிலே கொண்டு வருவது என்பது அது ஒரு 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 பரிந்துரைக்கப்படுகின்ற விடயம் அல்ல. நீங்கள் இயற்கை முறையான பசலைகளையும் போட்டுக்கொண்டு நீங்கள் பொஸ்பரஸ் அமோனியம் சல்பைட் போன்ற ரசாயன ஊக்கிகளையும் நீங்கள் போடுவீர்கள் என்றால் உங்களுடைய மண்ணில் இயற்கை முறையாக வளரக்கூடிய பயன்தரக்கூடிய நுண்ணங்கிகளை உங்களால் வளர்க்க முடியாது. இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு 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 மீன் வாங்கினால் அது ரெண்டு ஒரு ஒரு சிறு கொஞ்சம் நேரத்திலேயே அது கெட்டுப்போகிறது, அல்லது பால் வாங்கினால் புளிச்சு போகிறது. எப்படி? இயற்கையாகவே அந்த நுண்ணங்கிகள் அதனை பழுதடைய செய்கிறது. ஆனால் ஒரு தேசிக்காயிலே நாங்கள் உப்பை போட்டு வைத்தால் அது கணகாலத்துக்கு கிடக்கிறது, ஊறுகாய் என்கிற பெயரில் கிடக்கிறது. எப்படி அது பழுதாகாமல் இருக்கிறது? அதுக்குள்ளே போடுகின்ற உப்பு அந்த நுண்ணங்கியை அதுக்குள்ளே வரவிடாமல் அது பாதுகாக்கிறது. அப்போது நாங்கள் மண்ணிலே நாங்கள் உப்புகளை போடுகிற பொழுது அது பொஸ்பரஸாக இருக்கலாம், அல்லது பொட்டாசியம் ஆக இருக்கலாம், அல்லது டொலமைட்டாக இருக்கலாம், அல்லது போராஷாக இருக்கலாம். இப்படித்தான் அது ஒவ்வொரு பெயர் கொண்டு சொன்னாலும் ரசாயனவியலிலே அதற்கு ஒவ்வொரு பெயர் சொன்னாலும் அவை எல்லாமே ஒரு உப்புத்தான், அது உப்பு வகையை சார்ந்தவை. அப்போது ஒரு உப்பை நாங்கள் போடுகிற பொழுது அது முதலில் செய்கிற வேலை அது எந்த இடத்திலே நாங்கள் போடுகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய நுண்ணங்கிகளை அது இல்லாமல் செய்கிறது, அல்லது அந்த நுண்ணங்கிகள் அந்த இடத்தில் இது வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்போது நுண்ணங்கிகள் வாழ முடியாத ஒரு சூழலை மண்ணுக்குள் ஏற்படுத்துகின்ற நாங்கள் இயற்கை முறையான பசலைகளை நமக்கு பயன்தரும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. இயற்கை முறையில் பசலைகளை நமக்கு பயன்தர வேண்டுமென்றால் நம்முடைய மண்ணிலே இயற்கை முறையிலான நுண்ணங்கிகளுடைய வளர்ச்சிகளை கூட்ட வேண்டும். அதற்குத்தான் மிகச்சிறந்த ஒரு பொருள் மாட்டுச் சாணகமும் கோமியமும். இதனை நாங்கள் எந்த அளவத்திற்கு எங்களுடைய மண்ணிலே நாங்கள் போட்டு அதனை வளமாக்குகிறோமோ அந்த அளவத்திற்கு நுண்ணங்கிகளுடைய பெருக்கம் பெறும். நீங்கள் உங்கள் மண்ணிலே சாணகத்தையும் கோமியத்தையும் கலந்து பல்வேறு விதமான இயற்கை ஊக்கிகளை தயாரிக்கலாம். இன்றைக்கு சில இயற்கை விவசாய செய்கின்ற அமைப்புகள் கூட அதை இன்றைக்கு சந்தைப்படுத்துகின்றன. அது ஜீவாமிர்தமாக இருக்கலாம், அமித கரைசலாக இருக்கலாம், அல்லது பஞ்சகவியாவாக இருக்கலாம். இவ்வகையான இயற்கை ஊக்கிகளை நாங்கள் சாணகம் கோமியம் கொண்டு நாங்கள் தயார்படுத்தி இதண்டுகின்ற பொழுது மண்ணிலே நுண்ணங்கிகளுடைய பெருக்கங்களை ஊக்குவிக்கலாம். அப்படி நுண்ணங்கிகளுடைய பெருக்கங்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஊக்குவிக்கின்ற பொழுது நேற்றைய தினத்திலே மதுசூரன் சொன்னது போல மண்புழு எங்கே என்று கேட்கிறவர்கள் உங்களை தேடி மண்புழு நிலத்திலிருந்து வரும். அந்த சாணகத்தினுடைய அந்த வாசத்திற்கு மண்புழு தேடி மேலே வரும். மண்புழு மேல் நோக்கி வருகிற பொழுது நமக்கு இயற்கையாக நடக்கின்ற ஒரு பயன் என்னவென்றால் அடிநிலத்தில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான கனி உப்புக்களை மண்புழு மேலே கொண்டு வருகிறது. அப்போது நாங்கள் நம்முடைய பசலை நம்முடைய பயிர்களுக்கு தேவை என்று எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான உப்பும் இந்த நிலத்திலே இருக்கிறது, எல்லா மண்ணிலே இருக்கிறது. அதை மேலே கொண்டு வருகிற அற்புதமான பணியை மண்புழு செய்கிறது. அப்போது மண்புழு ஒரு முறை மேலே வந்துவிட்டு பிறகு அது கீழே போகிற பொழுது ஒவ்வொரு முறையும் கீழிருந்து மேலே வருகிற பொழுது நமக்கு தேவையான இந்த மண் சுழற்சியை கூட அது மண்புழு செய்கிறது. ஒரு விவசாயி அதனால்தான் விவசாயினுடைய நண்பன் என்று நாங்கள் மண்புழுவை வர்ணிக்கிறோம். அப்போது ஒரு நண்பனை அழித்துவிட்டு இந்த மண்புழுவை அழித்துவிட்டு நாங்கள் ஒரு விவசாயத்தை புரட்சி ஏற்படுத்த முடியுமா என்றால் அதற்கு இயற்கை விவசாயத்தை நேசிக்கிறவர்கள் இல்லை என்று தான் சொல்கிறார்கள். என்னுடைய மண்ணிலே மண்புழு வாழ முடியாத ஒரு அளவிலே நான் விவசாயம் செய்கிறேன் என்றால் அதிலிருந்து வருகின்ற பழத்தை சாப்பிடுகிற நாங்களும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்போம் என்பதுதான் இங்கே கேள்வி. அங்கே சில பேர் சொல்லலாம், ஒரு விவசாய பசுமை புரட்சிக்கு அதிக உற்பத்தியை நாம் செய்ய வேண்டும், இன்றைய சனத்தொகைக்கு நாம் நிறைய உற்பத்தி செய்ய வேண்டி இருக்கிறது, நாம் நிறைய உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக ரசாயனத்தை பாவித்து உற்பத்தி செய்வது முக்கியமா, அல்லது நீண்ட காலத்துக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்கு நாம் விவசாயம் செய்ய வேண்டும் முக்கியமா? எங்களுடைய விவசாய முறைமை வெற்றியளிக்க வேண்டும் என்றால் ஒரு சமூகம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்பதிலே தான் இந்த விவசாய முறை வெற்றியளிக்கிறதா என்பதை நாம் தாங்க வேண்டும். ஒரு பருவ காலத்திற்கு அதிக லாபம் வந்தால் அது ஒரு விவசாயினுடைய வெற்றியாகத்தான் இருக்கும்.
ஆனால் ஒரு விவசாய சமூகத்தினுடைய வெற்றியாக இருக்கிறதா, இந்த விவசாய முறைமையினுடைய வெற்றியாக இருக்கிறது எது என்றால், ஒரு தலைமுறைக்கு அது ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உணவின் மூலம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் இலங்கைக்கு நம்முடைய சமூகத்திலே ஒரு தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியம் குன்றிய அல்லது பலவிதமான புதிய புதிய நோய்களுடன் ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்றால், எங்களுடைய விவசாய முறையிலே ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பதுதான் உண்மை. விடயங்களை ஒரு சட்டத்தரணி என்ற பார்வையிலே, ஒரு சட்டம் படித்தவர் விவசாயத்தினுடைய நல்ல நோக்க பார்வையோடு இருக்கின்றார். பலருக்கும் தெரிந்த விடயம், மண்புழு ஒரு விவசாயியுடைய நண்பன். ஆகவே மண்புழு எப்போது மண்ணிலே தென்படாமல் போனதோ, அந்த மண் அழிந்த மண், செத்துப்போன மண்ணாக உருமாறி இருக்கிறது என்பதற்கு அடுத்த கட்டமாக, அந்த மண்ணிலே வாழ்கின்ற இனங்களும் விவசாய உற்பத்தியும் இனங்களும் மெல்ல மெல்ல அழிந்து கொண்டு போகின்றது என்பதுதான் எண்ணப்பாடு. அடுத்த விடயம் என்னவென்றால், நாங்கள் போன அதாவது நேற்று நாங்கள் விவாதித்திருந்தோம், இந்த அரச கொள்கை உடனடியாக மாற்றம் பெற்றது, திடுதிடுப்பென இரவிலே அமுல்படுத்திவிட முடியாது என்று. ஆனால் இதை நாங்கள் வரவேற்க வேண்டும் முதலாவதாக, ஏனென்றால் ஸ்ரீலங்காவினுடைய ஜிடிபி தீர்மானத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக நான் இந்த விவசாய திணைக்கள கமநல சேவைகளில் வேலை செய்கிறேன் நண்பர்களோடு பேசியிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த எண்ணிய விடயம் அல்லவென்றும், அதற்கு முன்னரே தங்களிடம் கேட்கப்பட்டது எவ்வளவு உரங்கள் களஞ்சியத்தில் இருக்கிறது என்றும், அது எவ்வளவு காலத்துக்கு போதுமானது என்று அறிக்கை தரும்படியும், அதன்படி கணக்கெடுக்கப்பட்ட பொழுது வருகின்ற பெரும்போகத்திற்குரிய காலம் வரைக்கும் இந்த உரங்கள் போதுமான கையிருப்பில் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் சித்திரை மாதத்தில் அதனை இறக்குமதியை தடை செய்ய அரசாங்கம் தீர்மானித்தது என்றும், ஆனால் இறக்குமதியை தடை செய்த பின்னர் இந்த வியாபாரிகள் அதனை பதுக்கி விட்டார்கள் என்றும், அதற்கு எதிரான இந்த கம்பெனிகளுடைய தூண்டுதலினால்தான் இன்றைக்கு சந்தையில் தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது உண்மையாக இருந்தால், அரசாங்கம் அவ்வாறு கணக்கெடுத்து சரியான ஒரு காலப்போதையை கணித்திருந்திருந்தால் இந்த சந்தையிலே இருக்கிற வியாபாரிகள் தான் இதற்கு உண்மையில் நாங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும். உண்மையிலே சிறந்த விடயம். ஆனால் ஒரே இரவிலே இந்த அரச கொள்கை மாற்றம் ஏற்படுவது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது ஒரு சிறந்த விடயம். இது விவசாயிகளுக்கும் மண்ணை நேசிப்பவர்களுக்கும் எடுத்த அரச கொள்கை வரவேற்கப்படக்கூடியது. விவசாய பட்டதாரியாக, விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை நேசிப்பவனாக இதை வரவேற்கிறேன். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய அனுவல் மொத்த தேசிய உற்பத்தியில் வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு விவசாய நாடாக விவசாய உற்பத்திகளும் பெருந்தோட்டத்துறையும் வந்து செல்வாக்கு செலுத்துது. அவை இதை உடனடியாக அந்த ரசாயன உரங்களிலே தங்கியிருக்கிற விவசாயத்திற்கு ரசாயன உர இறக்குமதியை தடை செய்வதென்பது எந்தளவு பெரிய கொந்தளிப்பையும் போராட்டத்தையும் ஏற்படுத்தும், அரசுக்கு எதிராக தூண்டிவிடப்படும் அல்லது போராட்டங்கள் வலுக்கும் என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்த விடயம். ஆனால் இந்த பெரும்பான்மை அரசாங்கம்தான் அதை உருவாக்கலாம். வேறு அரசாங்கங்கள் இருந்திருந்தால் இப்படியான ஒரு தன்னிச்சையான முடிவை, விவசாயத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு விடயமாக, அழுத்தமான விடயமாக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு இப்படி நாங்கள் இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும், இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்று எல்லா இடத்திலேயும் மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் எழுதி கொண்டிருப்பதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும் என்றால், அரசாங்கம் ஒரு பெரிய பாரிய அரசாங்கத்தை தடை செய்ய வேண்டும். அது திடுதிடுப்பென்று தடை செய்கிறதா அல்லது ஆராய்ந்து விட்டு தடை செய்கிறதா, ஏதோ தடை செய்து விட்டது. அதை முதலாவதாக வரவேற்க வேண்டும். இனி நாங்கள் துறை சார்ந்தவர்கள், விவசாய போதனாசிரியர்கள், விவசாயத்திலே ஆராய்ச்சி செய்பவர்கள், நிபுணர்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் இனித்தான் கதைக்க தொடங்க வேண்டும். தடை செய்து விட்டார்கள், சரி, இதை ஊக்குவிப்பதற்கு என்ன வழிமுறை? தடை செய்து விட்டார்கள், ஐயோ தடை செய்து விட்டார்கள் என்று விவசாயத்திற்கு இனி உரம் கிடைக்காது என்று அழுவதை நிறுத்திவிட்டு முதலாவதாக ஒரு காலடியை எடுத்து வைத்திருக்கின்றோம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயற்கைக்கு உந்துவதற்கு நாங்கள் எங்களாலான வழிமுறைகள் என்ன என்பதை இனி ஊக்குவிக்க வேண்டும். இவர் சொன்னது போல மண்புழுவை வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம், சிலர் வந்து இதை வந்து சீனாவில இருந்து அவர்களுடைய சேதன பசலைகள் இறக்குமதி செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு பிரச்சாரங்களை செய்யலாம். அதில் என்ன உண்மை போய் இருப்பது என்பது எங்களுக்கு அடுத்த பக்கம். சரி, இயற்கை விவசாயத்துக்கு பழக வேண்டும், சீனாவிலிருந்து சேதன பசலை தான் வருதுன்னு வரவேற்கலாம் தானே. ஆனால் ஒன்று, சீனாவிலிருந்து இறக்க தேவையில்லை. ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இருந்து, ஒரு உள்ளூராட்சி பிரதிநிதியாக நான் சொல்கின்றேன், ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் எவ்வளவோ உக்கக்கூடிய கழிவுகள் வீடுகளிலே இருந்து சேகரிக்கப்படுகின்றது. இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய நிதி வல்லமைக்கு ஏற்றால் போல் ஒரு ப்ரப்போசலை போட்டு மீள் சுழற்சி மையம், உக்கக்கூடிய பசலை தயாரிப்பு மையங்களை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் கொண்டு வந்தாலே போதும், அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கீழே இருக்கின்ற பிரதேச செயலங்களுக்கு கீழே இருக்கின்ற அத்தனை விவசாய நிலங்களுக்கும் உக்கக்கூடிய பசலைகளை விநியோகிப்பார்கள்.
இந்த செயற்திட்டத்தை ஏன் 5 வருடங்களுக்கு முன்னர் ஆக்கவில்லை? அல்லது இந்த செயற்திட்டத்தை ஏன் நுணுக்கமாக யோசிக்கவில்லை? ஏன் அப்படி யோசிக்கலையே? நீங்கள் எங்களை பார்த்துக்கிறீர்கள், உங்களை பார்த்து உண்மை. அது அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அதை ஆளுபவர்களும் தீர்மானிக்க வேண்டும், அதை ஆளுகின்ற உள்ளூராட்சி அமைச்சும் தீர்மானிக்க வேண்டும். இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ப்ரொப்போசலை போட்டு எல்லோருக்கும் இலவசமாக அந்த உள்ளூராட்சி மன்றத்திலே கொடுத்து அதுக்குரிய ஆளணி தொழில்நுட்ப வசதியை கொடுத்து உற்பத்தியை வந்து இப்போ 2 வருடங்களுக்கு முன்னே பெருக்கியிருக்க வேண்டும். அவை இப்படித்தான் இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் மீள வேண்டும். இது சீனாவிலிருந்து வரப்போகுது, இந்தோனேசியாவிலிருந்து வரப்போகுன்ற வாதங்களுக்கு அப்பால் இது ஒரு அரச கொள்கை எடுத்த முடிவு. முதலாவதாக வரவேற்கக்கூடிய ஒரு விவசாய பட்டதாரியாக நான் சொல்வேன். இதற்கு பிறகு எப்படி மக்களை நாங்கள் விவசாயிகளை பழக்கப்பட வேண்டும் என்பதை இனி எங்களுடைய காலத்தினுடைய கையில் இருக்கிறது. நன்றி மதுசூன். மதுசூன் சொன்னது போல நாங்கள் முதல்ல இந்த தீர்மானத்தை வரவேற்க வேண்டும். இருக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்வுகள், அரசியல் வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய பொது நன்மை கருதி அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது. இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அரசனுடைய அந்த கொள்கைக்கேற்ற விதத்திலே அதை நாங்கள் வலுச்சேர்ப்பதற்கும் ஒவ்வொரு மட்டங்களிலும் நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பது தொடர்பாகத்தான் அதிகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கணும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசலாம். தொடர்ந்து பேசலாம். இயற்கை விவசாயத்தை நோக்கிய அரசனுடைய அழைப்பு, அதை குறிப்பாக ஒரு விடயத்தை எல்லோரும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், அரசாங்கத்துடைய இந்த அழைப்பு, அரசாங்கத்துடைய இந்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் அது பல்வேறு கோணங்களிலே பார்க்கலாம். குறிப்பாக எல்லோரும் சொல்கிறார்கள் விவசாயிகள் நட்டகட்டை நட்டமடைவார்கள் என்று. சில வேளைகளிலே இன்னொரு கோணத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த செயற்கை வளமாக்கியினால் வரக்கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்காக அரசாங்கம் வருடந்தோறும் முதலிடுகின்ற அந்த பணம் மிகப்பெருமையில் மீதமாகும். குறிப்பாக ஒரு புற்றுநோயாளருக்கு சிகிச்சையளிப்பதற்காக கோடிக்கணக்கான நிதியை ஒரு நோயாளிக்காக செலவழிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. சில வேளை ஒரு புற்றுநோயாளிக்கான ஒரு சிகிச்சைக்காக ஒரு நேரம் ஏற்றப்படுகின்ற மருந்தினுடைய பெறுமதி பல்லாயிரக்கணக்கானதாக இருக்கிறது. இலவச சுகாதாரம் என்ற பெயரினாலே பல மில்லியன் கணக்கான ரூபாய் வருடம் வருடம் ஒரு நோயாளி நோக்கி செலவிடப்பட்ட வண்ணம் இருக்கிறது. அவற்றை மீறப்படுத்தலாம். அதுபோல இந்த விடயத்துக்கு தயார்படுத்தல் என்பது அடிமட்ட மக்களிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக விவசாயிகள் மாறுவதற்கு தயாராக வேண்டும். அதைவிட இயற்கை விவசாயினுடைய இயற்கை விவசாயத்தினாலே நுகரப்படுகின்ற பொருட்களைத்தான் நாங்கள் நுகர்வோம் என்கின்ற தீர்மானத்தை நுகர்வோர்கள் எடுக்க வேண்டும். அதற்கு அவர்கள் தயாராக வேண்டும். அதிக விலையை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். அதாவது இயற்கை விவசாயத்தின் மூலமாக கிடைக்கின்ற பொருட்களுக்கு அதிக விலையை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயி அந்த இடத்திலே அந்த பக்கம் நோக்கி திரும்ப. இப்படி எல்லா மட்டங்களிலும் அதை தயார்படுத்தலை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். அதிகாரிகள் தங்களை அதுக்கு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற இந்த இயற்கை விவசாயம் அல்லது இயற்கைக்கு திரும்ப தொடர்பான திட்டங்களை நாங்கள் எப்படி சமூக மட்டத்துக்கு எடுத்துச் செல்ல போகின்றோம் என்ற வினா ஒரு பொதுமைப்பாடாக தொக்கி நிற்கின்ற வினாவாகத்தான் நான் பார்க்கிறேன். என்னவென்று சொல்லி சொன்னால், நான் உதாரணமாக சில விவசாயிகளுடன் நான் உரையாடுகின்ற பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், உதாரணமாக சில பின்தங்கிய இடங்கள் நாங்கள் பார்த்தோம்னா இப்போ சனத்தொகை மிக குறைவாக இருக்கிற தீவக பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் நான் கதைக்கைக்குள்ள கடந்த வருடம் விவசாய சம்மேளனங்கள் ஊடாக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை மிக வைஃபோஸாக நெல் விதைக்க சொன்னார்கள். இல்லாட்டி அரசகாணியாக்குவோம், நீங்கள் கட்டாயம் நெல் விதைக்கணும்னு சொன்னார்கள். அப்படி விதைக்க வழி கிடையக்குள்ள பெருவாரியான நிலப்பகுதிகள் நெல் விதைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதே விவசாயிகளோட போய் கதைக்கைகளை சொல்லினோம், நாங்கள் யூரியா தரையில்லைன்னு சொன்னால் இந்த காரணம் கொண்டு நெல் விதைக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு யூரியா வரைஞ்சால் 3வது நாள் இதை பச்சையாகும், அதுதான் அவருடைய அந்த உடனடி தேவையாக இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் சும்மா கதைச்சிட்டு போகிற மாதிரி இப்போ மாட்டு சாணத்திலையும் சும்மா இல குப்பையிலையும் முடிஞ்சு ஒரு விஷயம் இல்லை. இயற்கை விவசாயம்ன்றது இயற்கை விவசாயம்ன்றது மிகப்பெரிய ஒரு பாடப்பரப்பு, மிகப்பெரிய ஒரு பேரறிவு கொண்ட ஒரு பாடத்தொகுதி. அதை நாங்கள் இலகுவாக கொண்டு போய் எங்களை மக்கள்கிட்ட ஒரு கிழமைகளுக்குள்ளேயோ ஒரு தினங்களையோ கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்கு ஒரு தொடர் படிமுறை ஒரு நீண்ட வருடகால வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாட்டில் இருக்கிறோம். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய விவசாய தலைமுறை பெரும்பாலும் இந்த இயற்கை சுதந்திரமான அனுபவம் பெற்றவர்கள். அவர்கள் தங்களை அனுபவ ரீதியாக அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான கற்பித்தல் பொறுமைகள் கூட வகுக்கணும். அவர்களுக்கான அனுபவ பயிற்சி பட்டறைகள், அதை எப்படி செய்வது என்று அவர்கள் தயாராக இருந்தாலும் அதை எப்படி செய்வது என்று தெரியும் இல்லையா? பயோ ஃபர்டிலைசர், உயிர் உரங்கள். இந்த உயிர் உரங்கள் இது நான் விசாரிச்சளவில் இலங்கையில் இன்னும் அறிமுகமும் ஆகியிருக்கு. எனக்கு நான் அறிய வர தெரியல, ஆனால் இந்தியாவில் இருக்குது. இந்த பாஸ்பேக்டீரியா நினைக்கிறேன் இருக்கு
அப்போ அதுகளை நாங்கள் அறிமுகப்படுத்தாமல் இருந்தால் போல் ஒரு இரவில் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போவோம்னு சொல்லிச்சால் அவனுக்கு இப்போ இருக்கிறவனுக்கு தனியாக யூரியா மாத்திரம்தான் தெரியும். அவனுக்கு சூப்பர்ஃபாஸ்பேட்டை பற்றி தெரியாது, மியூரேட்டை போட்டதே தெரியாது. அதே மாதிரி இந்த உயிரினங்களை பற்றி அவனுக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்கு நாங்கள் படிப்படியாக இதில் சொல்லி கொடுத்தா தான் அவன் இயற்கை விவசாயத்துக்கு மாறக்கூடியதாக இருக்கும். ஒரு விவசாயிக்கு ஆக யூரியா மட்டும்தான் தெரியும்னு சொன்னால் அவருக்கு விவசாயமே ஒழுங்காக தெரியாது நடத்தும். அப்படின்னா முதல் அவருக்கு இயற்கை விவசாயத்தை இல்லை, முதல் விவசாயத்தை படிப்பிக்கும். ஐ மீன் விவசாயம்னு சொல்கிற போலே இயற்கை விவசாயத்தை தான் நாங்கள் வற்புறுக்கிறோம். அப்போ அது அவருடைய அறியாமல் அப்படியே நாங்கள் இப்போ சொன்னது போல் யூரியா தந்தால் தான் நாங்கள் பயிரிடுவோம்டா, பயிரிட்டால் உங்களுக்கு லாபம், நீங்கள் பயிரிடாமட்டால் விடுங்கோ, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அதே போல் அரசாங்கம் அடுத்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியாலும் எடுக்கத்தான் வேணும். தரிசு நிலங்களை கையகப்படுத்துகிறேன்டா கையகப்படுத்த வேணும். இது வந்து ரெண்டு கொண்டு ஒரு விவசாயம் செய்கிறன்றது தனியாக ஒரு மணி ஒரு ஒரு லாபமற்ற சமூக சேவை இல்லை. இது ஒரு வகையான வியாபாரம், எங்களுடைய ஒரு உற்பத்தி, எங்களுடைய ஒரு தொழில். இந்த தொழிலை நாங்கள் இன்ன சட்டத்திட்டத்துக்கு அமைய ஒரு நஞ்சற்ற விவசாயமாக இயற்கை முறையில் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற பொழுது அப்படித்தான் செய்ய வேண்டும். நான் யூரியா தந்தால் தான் விதைப்பேன், அவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுடைய நான் சொல்ல வரேன்டா, இதெல்லாம் அவர்களுடைய மனப்பாங்கு. இந்த மனப்பாங்குகளில் மாற்றங்களை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களோடு பேச வேண்டும். ஆனால் அப்படி அந்த தீர்மானத்துக்கு நாங்கள் எல்லோரும் அவர்கள் பின்னால் போக வேண்டும் என்று இல்லை. இந்த அது அவருடைய அறியாமையிலிருந்து அவர்களை வெளிக்கொணர்வதற்கு நாங்கள் அவர்களுடன் பேச வேண்டும். அந்த உரையாடல்கள் அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலே ஒரு சிறந்த விடயம். இதை ஒரு பொருளாதார ரீதியாக அணுகி பார்த்தால் என்னென்று நாங்கள் பார்த்தோம்டா, இன்றைக்கு நாங்கள் பெட்ரோலியம் வந்து முதல் எங்களுக்கு யாழ்ப்பாண மக்களுக்கு உதாரணமாக யாழ்ப்பாண மக்கள் எடுக்கிறேன், பெட்ரோல் வந்து அத்தியாவசிய தேவையாக இருக்கே இல்லை, அத்தியாவசிய தேவையாக இல்லை. எல்பி கேஸ் வந்து அத்தியாவசிய தேவையாக இல்லை. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் விலையேற்றம் வந்துடுமோ என்று எங்கேயோ அடிபா நடக்க போகணும் கியூவில் நிற்கிறோமா இல்லையா, அது ஒரு அத்தியாவசிய பண்டமாக வந்துட்டுது. அதே மாதிரி முந்தியான் பெண்களுக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வந்து அத்தியாவசிய தேவை இல்லை. ஆனால் இன்றைக்கு கொரோனா டைம்லேயும் க்ரீம் பூச வேணுமென்னா அது அத்தியாவசிய தேவையாக வந்துட்டுது. இப்போ என்ன விஷயத்தை சொல்கிறேன்டா, ஆடம்பர தேவைகள் இன்றைக்கு அத்தியாவசிய தேவையாக வந்துட்டுது. இப்போ இவர் சொன்ன மாதிரி விவசாயத்தை அறியாத, இயற்கை விவசாயத்தை அறியாத ஜெனரேஷன் ஒன்று வந்துடுது. இந்த விவசாய ஜெனரேஷன் வந்து அது விவசாயத்தை அறிஞ்ச ஒரு தலைமுறையாக இருந்தாலும் இந்த உலகத்தின் நடைமுறைக்கேற்ற மாதிரி அசேதன உரங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டார். ஆகவே அது இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக விவசாயத்தில் இருக்குது. அவை அதை எப்படி ஈடு செய்வது, அதான் இப்போ விவசாயிகள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. ஏனெண்டா அவர்கள் ஒரு ஹெக்டேருக்கு வந்து ஒரு விவசாயி என்ன யோசிப்பான், ஒரு ஹெக்டேருக்கு இத்தனை விளைச்சல் வருகுதண்டா, இத்தனை மூட வருகுதண்டா, அடுத்த வருஷம் அதை உற்பத்தியை அதிகரிக்க நினைப்பானா குறைக்க நினைப்பானா. இப்போ நீங்கள் ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கீங்களா, ஒரு வருஷத்துக்கு 10 கார் ப்ரொடக்ட் பண்ணுறீங்களா, அடுத்த வருஷத்துக்கு 9 கார் ப்ரொடக்ட் பண்ண வைப்பீங்களா, இல்லை. திஸ் இஸ் அக்ரிகல்ச்சரல் எக்கனமி. அக்ரிகல்ச்சர் அந்த வேர்ல்டு எக்கனமியை டிபெண்ட் பண்ணும், பொருளாதார வல்லுநர்கள் அதை டிபெண்ட் பண்ணி வச்சிருக்கார். ஆகவே விவசாயி வந்து எடுத்த வீச்சுக்கு இயற்கை விவசாயம் என்று பாடம் நடத்த வழி கிடைக்க இவர் முதல் சொன்ன மாதிரி, எங்களுடைய இவர் சொன்ன மாதிரி ஏசி அறைகளுக்குள்ள இருந்து டிஎஸ் ஆஃபீஸ்லேயோ அரசாங்க துணைக்கலங்களுக்குள்ளேயோ எங்களை மாதிரியோ அறைகளுக்குள்ள இருந்து வாழ்கிற சந்தோஷமாக இருக்குமே ஒழிய நடைமுறைக்கு விரைக்குள்ள அந்த அக்ரிகல்ச்சரால் வாழ்கிற அந்த விவசாய குடும்பத்தின் எக்கனமியை எப்படி நாங்கள் ஆட்டி படைக்க போகிறோம். அவர் இயற்கைக்கு பழக்கப்படும் வரைக்கும் யார் அதை விவசாய உரத்துக்கு மானியத்தை வழங்குற, உரமானியத்தை வழங்கி வந்த, நிலமானியங்களை வழங்கி வந்த அதே அரசாங்கம் இயற்கை விவசாயத்துக்கு அவன் பழக்கப்பட்டு வரும் வரைக்கும் அவனுக்கு ஒரு மாதாந்த மானியங்களை வழங்க வேண்டும், அதை முதல் செய்ய வேண்டும். ஏனண்டா இதை செய்ய போகிற விவசாயி ஏசு ரூமுக்கு இருக்கிற அதிகாரிகளோ விவாதிக்கிறவர்களோ சமூக ஆர்வலர்களோ கதைக்கலாம் வடிவ ரோட்டில் ரெண்டும் மீடியாவில் ரெண்டும், அதை களத்தில் ரெண்டு மண்ணை உழுது செய்ய போகிறவனுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது, அவனுக்கும் அத்தியாவசிய ஆடம்பர தேவைகள் இருக்குது, அதை இயற்கை விவசாயம் என்று பாடம் எடுக்க அந்த எக்கனமி அவனை ஆட்டிப்படை. அப்போ இதுகளையும் நாங்கள் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்கல் வாயிலாகவும் சிந்திக்கவர் இல்லை. இயற்கை விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கின்ற நேசிக்கின்றவர்களுடைய பார்வை எப்படி என்றால், நீங்கள் ரசாயன விவசாயத்திலே அந்த ரசாயனத்திற்கு கொள்வனவு செய்வதற்கு செலவழிக்கின்ற அதிகமான பணம் இங்கே நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஒரு இயற்கை விவசாயத்தை நீங்கள் ஒரு அந்நியமாக பார்க்க தேவையில்லை. இயற்கை விவசாயத்தில் முதலீடுகள் குறைவு, அது இயற்கையாகவே உங்களுக்கு செலவை குறைக்கும். உடல் உழைப்பு அதிகம் கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னர் எல்லாம் வயல்களிலே களைகள், நான் படிக்கிற காலத்தில் எல்லாம்
ஒரு 15 வருடங்களுக்கு முன்னர் நாம் இருக்கிறது, வயல்களிலே களைகள் பெண்கள் பிடுங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சில காலங்களிலே வயல்களிலே நெல் கதிர்கள் மாத்திரம்தான் இருக்கும், களைகள் இருக்காது. நல்ல இடைவெளியிலே பார்த்தால் நெல் கதிர்கள் மாத்திரம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த களைகளை அழிப்பதற்கென்று அவர்கள் மருந்தை மாத்திரம் தான் நாங்கள் பாவிக்கிறோம், எண்ணெயை அடிக்கிறோம். அப்போது இதற்கு முன்னர் நாம் உடல் உழைப்பை பயன்படுத்தி களைகளை அகற்றிய நாங்கள் இன்றைக்கு இலகுவாக ஒரு இரண்டு நாட்களில் அந்த எண்ணெயை விசிறிவிட்டு நாம் வீட்டிலேயே குந்தி விடுகிறோம். அப்போது இந்த சோம்பறித்தனத்திற்கு நான் சொல்லதான், இந்த சோம்பறித்தனத்திற்கு நாங்கள் அதை செலவழிக்கிற காசுக்கு பதிலாக உடல் உழைப்பை போடுகின்ற பொழுது அந்த காசு மிச்சமாகும். ஆகவே இயற்கை விவசாயத்திற்கு நீங்கள் திரும்புகின்ற பொழுது உங்களுக்கு பொருளாதாரம் அடிபட்டு போகும் என்று நாம் உண்மையில் நாம் எண்ணிவிடக்கூடாது. இதுல இன்னொரு விடயத்தை நான் கொஞ்சம் குறையலாம், நான் இல்லையில சொல்ல உற்பத்தியை குறைக்கலாம், நான் இயற்கை விவசாயத்துக்கு எதிராக இல்லை, இந்த அடுத்த பாயிண்ட கதைக்கலாம். எக்கனாமிக் சம்பந்தமாக என்ன விஷயம் என்றா, விவசாய புரட்சி என்பது உடல் உழைப்பை கூட்டுவதல்ல. விவசாய புரட்சி என்பது உடல் உழைப்பை கூட்டுவதல்ல. மிஷினரிகள் ஒரு குறிப்பிட்ட உடல் உழைப்பில வந்து அதிக அளவு லாபத்தை சம்பாதிக்கிறது, இதுதான் விவசாய புரட்சி. இல்ல அப்படி விரையக்குள்ள உடல் உழைப்புக்கு போடுறதுக்கு யாருமே தயாராக மாட்டார். ஆனால் இயற்கை விவசாயத்திற்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் அதிக உற்பத்திகளில் கவனம் செலுத்துவதில்லை, ஆரோக்கியமான உற்பத்திகளில் தான் அதிக கவனம் செலுத்துவதில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் 1000 மெட்ரிக் டன் நஞ்சான அரிசியை உற்பத்தி செய்வதை பார்க்கலாம், ஒரு நஞ்சற்ற 100 மெட்ரிக் டன் அரிசியை உருவாக்குங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஏன், அப்போதான் சந்ததி உயிர் வாழும். அரிசியை உண்டு விட்டு செத்து போவதை விட அரைப்பட்டினியோடு உயிர் வாழ்வது நல்லதானே. ஒரு சாதாரண ஒரு உமைக்காக சொல்லுகிறேன். ஸோ அதனாலே தான் இயற்கை விவசாயத்தை நாங்கள் ஏன் வலியுறுத்துகிறோம் என்றால், நஞ்சற்ற சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் இதற்கு திரும்பித்தான் ஆக வேண்டும். இங்கே நாங்கள் உடல் உழைப்பை போட வேண்டும். ஏன் உடல் உழைப்பை போடுகிறோம் என்றால், அந்த உணவு நஞ்சாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உடல் உழைப்பை போடுகிறோம். அப்போ இங்கே நான் ஒரு மெஷினரியை பாவித்து அதிக உற்பத்தியை உருவாக்க வேண்டும் என்பது அது மெஷினரி வாரது வந்து இயற்கை விவசாயத்துக்கு விரோதமானது அல்ல. மெஷினரி வந்து நர்றதுக்கு ஹார்வெஸ்டிங் இந்த தூத்துறதுகளுக்கு அது ஓகே, ஆனா விவசாயத்துக்கு உரங்கள் பீடைகொல்லி களை நாசினிகள் இதுகள் தான் ரசாயனங்களாக இருக்கக்கூடாது. உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு விடயங்களையும் செய்வது என்பது வேறு, ஒரு ஆரோக்கியமான உற்பத்தியை உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தை வைத்துக் கொண்டு செய்கிறது என்பது வேறு. இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும், நாங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய பொருளாதாரமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அடுத்த சந்ததியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு தான் இங்கே முக்கியமானது, லாபம் என்பதல்ல. அதிலேதான் இன்றைக்கு ஏன் இந்த விடயத்திலே பல கம்பெனிகள் பல தனியார் செய்தி நிறுவனங்கள் ஊடகங்கள் திருப்ப இந்த உரம் தொடர்பான ஆர்ப்பாட்டங்களையும் விவசாயிகளுடைய ஆர்ப்பாட்டங்களையும் காட்டுகிறார்கள் என்றால், அவர்கள் தங்கி நிற்கின்ற அல்லது அவர்களுடைய சொந்த உர கம்பெனிகள் இன்றைக்கு அடிபட்டு போக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய கம்பெனிகள் தங்களுடைய வியாபாரத்தை இலங்கையினுடைய சந்தை வாய்ப்பை இழக்கிறதுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது. அதனாலேதான் இந்த சந்தை பொருளாதாரம் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இதனை எதிர்க்கிறார்கள். ஆனால் இது ஆரோக்கியமானது, இது இது எனக்காக அல்ல, என்னுடைய பிள்ளைக்கான ஒரு விவசாயத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். ஆகவே ஒரு கஷ்டம் இருக்கும், நான் இல்லை என்று இல்லை. அதுக்காகத்தான் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நான் அறிகிறேன், அதுக்காக நான் சொல்லவில்லை, நான் அறிகிறேன். ஆனால் அவ்வாறு இருந்தால் மிகவும் நன்று. நட்டப்படுகிற விவசாயிகளுக்கு மானியம், இதுவரைக்கும் நீங்கள் உரத்துக்கு மானியம் கொடுத்ததை லாபத்தை சரி செய்வதற்காக மானியமாக கொடுக்கலாம். ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே சொல்லியிருந்தார், அவ்வாறு நட்டப்பட்டால் அந்த நட்டத்தொகையை நான் உங்களுக்கு நட்டமாக செலுத்துகிறேன், நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லி. நல்ல விடயம். இன்னும் ஒரு விஷயம், இது எவ்வளவுக்கு பெருந்தோட்ட பயிற்சிகளில் வந்து தாக்கம் செலுத்த போன்னு பார்த்தோம்னா, பெருந்தோட்ட எங்கள்ட நாட்டில் இருக்கிற பொசுபேற்று பசலை வந்து எப்பாவில பொசுபேற்று பசலை எப்பாவில கனிமம் இருக்குது, அது எப்பாவில அப்பட்டைட்டு சொல்றது. அந்த பொசுபேற்று பசலை வந்து பெருந்தோட்டங்களுக்கு அது மெல்ல மெல்லமாக தான் கரையும் நீர்ல. ஆகவே அது பெருந்தோட்டம் ரப்பர் கருவா தேயிலைக்கு போட வேணும். இன்றைக்கு உலக சந்தையில் எங்கண்ட விவசாயம் ஜிடிபியில் வந்து பங்களிக்கிறது தேயிலை ஏற்றுமதி. தேயிலை ஏற்றுமதிக்கு இப்போ போட்டியாக சீனா வேறு நாடுகள் வந்துடுது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எப்பாவில பொஸ்பேட்டை வந்து அங்கே போடாமல் விட்டு அந்த தேயிலையின் திறம் என்னவா வரப்போகுது, அதிண்ட வளர்ச்சி உற்பத்தி என்ன போகுது, நாட்டின் பொருளாதாரம் எப்படி வரப்போகுது, ஜிடிபியில் பங்களிக்குமா, பிறகு திருப்பி அரசாங்கம் கொள்கை அடுத்த அரசாங்கம் மாற்றுமா, இல்லை வேணாம். இது நீடித்த ஒரு அரச கொள்கையாக இருக்க வேண்டும். எப்படி ஃபோர்ட் சிட்டி வந்து சைனா கொடுத்தா 99% குத்தகைக்கு எழுதப்பட்டது, அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி இந்த விவசாய கொள்கைகள் எப்பவுமே மாற்ற முடியாததாக இருக்க வேண்டும். அடுத்த கவர்மெண்ட் வந்து உரத்தை இறக்குமதி செய்துவிட்டால் இயற்கை விவசாயம் இல்லை.
இது மாற்ற முடியாத கொள்கையாக, அதாவது அக்ரிகல்ச்சராக இருக்கக்கூடாது, சஸ்டைனபிலிட்டியான அக்ரிகல்ச்சராக இருக்கவன். நன்றி மதுசூதன். மதுசூதன் சொல்வது போல இந்த சில ரீதியான சில கொள்கைகள், சில உற்பத்தி துறை சார்ந்த கொள்கைகளை அரசு வகுப்பாக்கம் செய்கிறது. அங்கே நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் உருவாக இருக்க வேண்டும். அந்த நீடித்து நிலை பேண்தகு அபிவிருத்தி என்று சொல்கின்ற அந்த எண்ணக்கருக்களை ஏற்றுக்கொண்டு அந்த அரசு கொள்கைகள் வகுக்கப்படும். அடுத்து வருகின்ற அரசாங்கம் இதற்கு முரணாக செயற்படுமாக இருந்தால் எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆனால் அன்னைக்கு இந்த விடயம் மக்களுடைய உளநலம் உடல்நலம் சார்ந்த விடயங்களின் அடிப்படையிலும், நாட்டுடைய எதிர்கால தலைமுறை சார்ந்த விடயங்களிலும், அடுத்து வருகின்ற அரசுகளும் இந்த கொள்கையை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகின்றோம், சவால்கள் இல்லாமல் பயணிக்க போறோம் தொடர்பாக அதற்கான பொறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும். சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் நிறைவு பாகத்தில் சந்திப்போம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டேன் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமணியர்களை, நேற்றைய நாள் ஆரம்பித்த விவாத களம் இன்றைக்கு நிறைவுக்கு வர இருக்கின்றது. குறிப்பாக இந்த இயற்கை விவசாயம் தொடர்பாக அரசு எடுத்திருக்கக்கூடிய கொள்கைகள் தொடர்பாக பேசுகின்றோம். இவர்கள் எல்லோரும் பேசுகின்ற பொழுது எனக்கு மிகப்பெரிய கவலை அழுத்திய வண்ணம் இருக்கிறது. இங்கே விவசாயிகள் நம்மோடு இருக்க வேண்டும், அப்போதான் அவர்களுக்கு பதிலை கொடுப்பார்கள். நாங்கள் விவசாயிகளை அதற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தோம், சில நெருக்கடிகள் காரணமாக இந்த இடங்களில் அவர்கள் இல்லை. நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் அவர்களையும் வைத்துக்கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசினால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை போல பல்துறை சார்ந்த விவசாய சங்கங்கள் இருந்து வந்திருந்தால் இந்த நடைமுறை பிரச்சனை அடுத்த பரிமாணமாக நாங்கள் அவர்களை கூப்பிட்டு கேட்கலாம். நண்பொழுது விதுசனோடு பேசலாம். நீங்கள் சொன்னீர்கள் இந்த விவசாயிகளோடு பேசுகின்ற பொழுது யூரியா தராவிட்டால் நாங்கள் நெல்லை பயிரிட மாட்டோம் என்ற அந்த சேலஞ்சிங், அது அந்த மரங்களை எப்படி மாற்றுவது, எப்படி அவர்கள் அந்த அப்படி சிந்திக்கிறார்கள் பேசலாம். உண்மையிலேயே விவசாயிகள் நாங்கள் என்னதான், நான் முதலே குறிப்பிட்டது போன்று நாங்கள் என்னதான் ஒவ்வொரு புள்ளிகளிலிருந்து கருத்துக்களை தெரிவித்தாலும், விவசாயி தான் சார்ந்து தன் குடும்ப நிலங்கள் சார்ந்து சிந்திக்கின்ற தருவாயில் அவனுக்கு ஆரோக்கியத்தை விட தனக்கு லாபம்தான் பெருசாக இருக்க வேணும் என்ற சிந்தனை தான் மிக கூடுதலாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வங்கி முகாமையாளர்களையும் இதில் கொண்டு வச்சு கேட்டால் சொல்லிவிடும், விவசாய லோன்கள் என்ன மாதிரி ஐயாண்டா ஓ நம்பி ஒவ்வொரு விவசாயியும் குறைஞ்சது 3-4 லட்சத்துக்கு மேலே லோன் எடுத்து வச்சுருக்காங்க. அவர் என்னத்தை நம்பி லோன் எடுக்கிறார், வார வருஷம் விற்று அதுலேருந்து காசு எடுத்து அந்த லோனை கட்டி தான் தேறிடலாம்ன்ற நம்பிக்கையில் எடுக்கிறார். இப்போ லாபம் என்கின்ற அந்த சிந்தனை எப்படி எல்லாரும் சம்பாதிக்க விவசாயம் சம்பாதிக்க தான் போகணும், அதில் முரண் கிடையாது. ஆனால் எல்லாரும் தங்கியிருக்கிற துறையாக விவசாயம் இருக்கேக்குள்ள நாங்கள் எல்லாரும் 3 வேளை சாப்பிடணும் வண்டிகளை நாங்கள் கூடுதல் கரிசரணை எடுக்கிறோம். எனவே அவர்கிட்ட அந்த லாப சிந்தனையில் இருக்கிற அந்த மாற்றத்தை, லாபத்தில் இருக்கிற ஒரு இடர்பாடு வருமன்றதாக தான் அவர் அந்த உற்பத்தியின் விளைச்சல் அளவு அதிகமாக இருக்கணும்ன்றது. கடனிலே நான் ஞாபகப்படுத்துவேன், ஏன் இன்றைக்கு விவசாயிகள் கடனாளியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயற்கை விவசாயத்தை கைவிட்டதுதான். இயற்கை விவசாயத்தை நீங்கள் செய்கிற பொழுது கடன் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. நிலம் உன்னுடையது, விதை உன்னுடையது, பசலை உன்னுடையது, பூச்சி கட்டுப்பாடு செய்வது உன்னுடையது, எல்லாம் உன்னுடையதாக இருக்கிற பொழுது எதற்காக கடன்பட வேண்டிய தேவை இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. விதை உன்னிடம் இல்லை, பசலை உன்னிடம் இல்லை, பூச்சி நாசினி உன்னுடைய கையில் இல்லை, எதுவுமே உன்னுடைய கையில் இல்லை. உழைப்பு மட்டும்தான், நிலமும் உழைப்பும் தான் இருக்கிறது என்பதனால் அந்த உன்னிடம் இல்லாததை வாங்குவதற்கு தான் கடன் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த இயற்கை முறைக்கு விவசாயிகள் திரும்புகிற பொழுது சுயசார்பு பொருளாதாரம் அதிகரிக்கும். கடனிலிருந்து விடுபடுவதற்கு கூட ஒரே வழி இயற்கை விவசாயத்தை திரும்புதான். இன்னைக்கு சொல்லி முடியும், இன்னைக்கு டவுனில் பூச்சிக்கடை வச்சிருக்கிற எல்லாம் பெரிய முதலாளியாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் போய் மருந்து வாங்குகின்ற விவசாய கடனாளியாக இருக்கிறார், அது எப்படி சாத்தியம்? அப்போ பூச்சிக்கொல்லியை விற்கிறவர் முதலாளியாக இருக்கிறார், வாங்குகிற விவசாய கடனாளியாக இருக்கிறார். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்கள் இதிலிருந்து விடுபட விரும்ப மாட்டார்கள் அவர்கள், வங்கி கூட விரும்பாது, ஏன்னா நீங்கள் அங்கே கடன் எடுக்க மாட்டீர்கள். ஆகவே வங்கியும் என்ன செய்யும், உங்களை இந்த மாதிரியான சிந்தனையிலிருந்து தள்ளித்தான் பார்க்கும். ஆனால் அதைத்தான் சொல்லுகிறேன், இதிலிருந்து எல்லாம் நீங்கள் விடுபட்டு இயற்கை விவசாயத்துக்கு வருகிற பொழுது ஒரு கடன் இல்லாத விவசாய சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரே வழி இயற்கைக்கு திரும்புவது தான். உண்மையிலே மிக ஆரோக்கியமான கருத்துகள் ரஞ்சித்தனான கருத்துகள். ஆனால் இப்போ நாங்கள் அவர் சொல்கிறதோடு நாங்கள் மறப்பு இல்லை. இப்போ நானும் இப்போ எல்லாருமே நாங்கள் எல்லோரும் நின்று கதைக்கிற புள்ளி ஒன்று தான், எல்லோரும் நடுப்புள்ளியிலேருந்து கதைக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் விவசாயிகளின் தரப்பிலிருந்து பார்க்கக்குள்ள இங்கால இயற்கை விவசாயத்துக்கு போகணுன்றதில் ரஞ்சித்தன்னா வேகமாக இருக்கிறார். இப்போ நாங்கள் இப்போ நாளையான் பிரச்சனை அவன் செயற்கை விவசாயத்தை என்னென்று கைவிடுவோம்ன்றதில் வேகமாக இருக்கிற அப்படியில் சில வேளையில் செயற்கை விவசாயம் சம்பந்தமாக நாங்கள் சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோட்டப்பாடு இருக்கலாம். ஆனால் உண்மையாக நாங்கள் நடுப்புள்ளியிலிருந்து என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் முன்னே சொன்னது போல் எல்லோரும்
ஒரு கொள்கையாக நாங்கள் விவசாயிகளுக்கு ஒரு தீர்வை ஒரு கட்ட சமூகமாக சொல்ல வேண்டும். உண்மையில் நாங்கள் நேற்று நிகழ்ச்சியில் கூட என்ன சொல்லி இந்த சுண்ணா நீர் பிரச்சனை, அந்த நீர் பிரச்சனைக்குரிய காரணகர்த்தாக்கள் யாரென்று பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட் கம்பெனி, அது பெரிய ஒரு செக்மெண்ட். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதுக்குரிய அடுத்த வழிவரை என்ன சொல்கிறோம், உரப்பாவனையை குறைப்போம், அதை குறைப்போம், அதை குறைச்சி தான் இதை மீட்டெடுக்கலாம்ன்றோம். எல்லாத்தையும் கொண்டு போய் விவசாயின் தலையில் போடுறதுன்றது வந்து மிக ஒரு சிரமமான சார். முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் விவசாய குடும்பம்ன்றா அஞ்சாறு பிள்ளைகள் இருக்கும், அஞ்சு ரகம் பத்து பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, எல்லாரும் படிக்கிறது குறைவு, உடல் உழைப்பு எல்லாமே விவசாயத்தை சார்ந்து இருக்கு. ஆனால் இன்றைய விவசாயியும் தண்டை பிள்ளை விவசாயி ஆகணும், விவசாயியாக இருக்கணும்ன்றது விரும்புறதில்லை. அவனும் தண்டை பிள்ளை படிக்கணும்னு கேட்குள்ள அதுக்குரிய அந்த வாழ்க்கை முறை வந்து வித்தியாசமா இருக்கு. ரஞ்சித், சொல்லுகிறவங்க சிந்தனை வந்தது அந்த களை பிடுங்கின்ற பெண்கள், இன்றைக்கெல்லாம் கூலி வேலை என்பது மிகப்பெரிய பெருமதி, ஆட்கள் பெற்றாக்குறை, ஒரு கூலிக்கு ஒரு ஆளை பிடிப்பதாக இருந்தால் நாளாக அந்த கூலியினுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. அப்போ இப்பொழுது அது உழவு தூரம் அதை விவசாயிகளை சமாளிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட பரப்பளவிலை புள்ளை பிடுங்கணுமாக இருந்தால் ஐந்து பேர் வேலை செய்வார்களாக இருந்தால் இன்றைக்கு இன்றைய நிலவரத்தின்படி 7500-8000 ரூபாய் பணம் வேணும். ஆனால் அதை நீங்கள் மருந்துக்கு அடித்துவிட்டு 2500 ரூபாய் வேலை முடியுது. இந்த நெருக்கடிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு இருக்குது இல்லையா? இது இன்னும் ஒரு இன்னும் பேசுங்க. நீங்கள் மருந்தடிக்கிற பொழுது ஒரு சந்ததியை இல்லாமல் சேமிப்பதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எங்களுடைய உணவுகளை உண்ணுகின்றவர்களை அதற்காக மரணிக்கிறதுக்கு அழைப்பு மரணிக்க சொல்லுகிறீர்கள். இதைத்தான் நான் தவறு என்கிறோம். இயல்பாக நடக்கும் உற்பத்தி செலவு அதிகரிக்கிற பொழுது சந்தையிலே அதற்குரிய விலையை தீர்மானிக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தின் அனுகூலங்களை பார்க்கறதோட எதிர்மறையாக வார பிரதிகூலங்களையும் பார்க்கவன் ஏண்டா, ஒரு புள்ளின்ற மற்ற பரிமாணங்களையும் பார்க்கவன். இப்போ என்ன விஷயம்ண்டா, இயற்கை விவசாயத்தை தான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வந்தால் ஒரு ஏக்கரில் விளைவிக்கிற மூடக்கணக்கு இல்லை மூடையு நாங்கள் அரிசிக்கு சொல்கிறோம், மற்ற விவசாய பொருட்கள் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு வருகுதோ அதை விட குறையத்தான் இனி வரப்போகுது. இயற்கை விவசாயம் செய்யக்குள்ள நாங்கள் ரசாயன உற்பத்தி போடையில அதிக விளைச்சல பெற்றாங்கன்னா அது இந்த குறைந்த ஒரு குறித்த பெர்சன்டேஜ் வந்து குறைந்த விளைச்சல பெறப்போகுது. ஆகவே இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்கு நாங்கள் உணவு உற்பத்தியை கூட்ட வேணும் இயற்கை விவசாயத்துக்குள்ளால என்றா எங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வேணும், லேண்ட் வேணும். அப்போ அந்த லேண்ட் எங்கே இப்போ முதல் இருந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட், விவசாய லேண்ட் எழுப்பு எங்கே போயிட்டுது, கல்யாண மண்டபங்கள் உள்ளூருக்குள்ளேயே பார்த்தேன், கல்யாண மண்டபங்கள், கடை தொகுதிகள், வீடுகள். ஒரு தெருவு போனீங்கண்டா, உதாரணமாக பழாளி ரோட்டுக்கால போனீங்கண்டா, முந்தி எல்லாம் வாழைத்தோட்டம், மரவள்ளி தோட்டம், பொயிலத்தோட்டமாக இருந்த இடங்களில் இன்றைய ரோட்டு பக்கத்தில் என்ன வந்திருக்குது, வீடுகள். அவருடைய பிள்ளைகளுக்கு தனித்தனி வீடுகள், முந்தி கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் விவசாய குடும்பம், ஒரு வீடு சுத்தவர பண்ணை, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு வீடு தனித்தனியே, அது விவசாய நிலங்களுக்கெல்லாம் கட்டினம், தோட்ட நிலங்களுக்கெல்லாம் கட்டினம். இப்போ நிலப்பற்றாக்குறை விரைக்கில் இயற்கை விவசாயத்துக்களால் எப்படி நாங்கள் இருக்கிற பாப்புலேஷனுக்கு உற்பத்தியை பெருக்க போடுறோம்ன்றது அடுத்த விவசாயிகளுக்குரிய சவால். இதை பற்றியும் இது விவசாய பொருளாதாரம், தனியாக இயற்கை விவசாயத்தை மட்டும் கதைச்சு கொண்டிருக்கக்கூடாது, விவசாய பொருளாதாரத்திலையும் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. பேசலாம் பேசலாம். உண்மையிலேயே இப்போ நாங்கள் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு வரையில இந்த முந்தைய காலங்களில் விவசாயிகள் எப்படி இருந்த, இப்போ எப்படி இருந்தேன்டா, முந்தைய காலங்களில் விவசாய பட்டதாரிகள் என்றமே குறைவாக இருந்தார். இப்போ நிறைய பேர் நாங்கள் விவசாய பட்டதாரிகளாக வாரோம், ஆனால் எல்லாரும் விவசாயமாக செய்கிறோம் இல்லை, நாங்கள் விவசாயம் சார்ந்த நிர்வாகத்துறையிலையோ இல்லை விவசாயம் சார்ந்த துறையிலோ. இப்போ நாங்கள் இப்போ நடுவர் சொன்ன மாதிரி இப்போ கூலி வேலைக்கு ஆள் தேடுற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விவசாயி இறுக்கொண்டு போனவன்டா விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் தேட வேண்டி வந்துடும். அப்போ எல்லாமே மாற வேணும் மாற வேணும், நாங்கள் எல்லாம் புதுமையை நோக்கி போக வேணும், வாகனத்தில் போகணும், போக வரக்கூடாது என்று நிலைமையில எல்லாரும் நாளைக்கு நடந்து போகிறடியா, அதுதான் முக்கியம். நாளைக்கு விடிய நாங்கள் எல்லாரும் ஒரு விவசாயின்ட வீட்டை போய் முன்னே குந்தில் இருந்து கதைக்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் பார்க்க வேணும். அவன் நாளைக்கு என்ன செய்ய போகிறான்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ மலைய பகுதிகள் எடுத்தோம்னா இப்போ பெரிய ஏற்றுமதி பயிர்கள் எல்லாம் அவர்கள் வந்து இப்போ பழக்கப்படுத்திட்டார், ரசாயன உரங்களை பழக்கப்படுத்தார். அவர்கிட்ட இனி நாங்கள் போய் சாணத்தேடு ஆட்டப்புழுக்கெடுனா மலையை பகுதியில் இருக்கிறவன் என்ன செய்யறதுன்றதையும் நாங்கள் யோசிக்க வேணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் உதாரணமாக எடுத்தோம்னா இந்த ரசாயன உரங்களில் அமோனியா இந்த நைதரசன்ற சதவீதங்களை பார்த்தீங்கன்னா 46% பெரிய அளவிலான வீதங்கள் இருக்குது. அதே நாங்கள் இந்த சும்மா இந்த மாட்டுறதுகளை பார்த்தோம்டா நான் மேலோட்டமாக பார்த்தளவில் தசம் வீதங்கள் 1 தசம் 5 தசம் வந்து இருக்குது. அப்போ அந்த அளவு கொண்டு போகிற அளவு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் காசை செலவழிக்க வேணும் அளவை செலவழிக்க வேணும்ன்ற பிரச்சனையிலும் இருக்குது. அதில் மிஸ்டர் சர்வேஸ்வரா சொன்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுற விதம், இப்போ அவ்வளவு தூரமான இயற்கையே எங்கள்கிட்ட இருக்கா, அவ்வளவு மாடுகள் இருக்கா, அல்லது அவ்வளவு கூட்டுப்பசலை இருக்கா, அதை நாங்கள் எப்படி அது அதாவது எருகன்று சொல்லிச்சோன்னா உரமன்று சொல்லிச்சுன்னா கையால் கிள்ளி வீசிடலாம். இவ்வளவு உரத்தையும் கொண்டே
டிரான்ஸ்போர்ட் அதை உலகத்தையும் சேர்த்து வயலுக்கு கொண்டு போகிறது, அதை பேர் பரவுறதுக்கு. அப்போ விவசாயம் கூலி எங்கே முடிய போகுது, விவசாயம் அதாவது உற்பத்தி செலவு எங்கே போக போகுது? அப்போ அதுக்காண்டி நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் அதுக்கு ஒரு படிமுறை மாற்றங்கள் வேணும். அதாவது முன்னோக்கி சுழற சக்கரத்தை நாங்கள் டக்குன்னு பின்னுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ உணவில் எல்லாம் நாங்கள் எவ்வளோ மாற்றங்களும் கூட கொண்டுட்டோம், அந்த உணவில் படிப்படியாக மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி இதுகளெல்லாம் ஒரு படிப்படியானதை தான் கொண்டு போகணும். அதுக்கு இப்போ நடைமுறை சாத்தியமானது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இயற்கை பசலையும் செயற்கை பசலையும் கலந்து பாவிக்கிறது பேர்ந்த ஒரு காலகட்டத்தில் மற்றதுக்கு மாறுறதை பற்றி யோசிப்போம். உடனடியாக நாங்கள் திரும்பி போகிறதுன்றது அது மிக ஒரு பாரிய பொருளாதார பஞ்சத்தை உருவாக்கும். ஏன்னா விவசாயிக்கும் அவனுக்கும் இது சொன்ன மாதிரி அவனுக்கும் தேவைகள் இருக்குது, அவனுக்கும் வாழ வேண்டிய ஆசைகள் இருக்குது. அவன் தனியாக முந்தின மாதிரி கோணத்தை கட்டிக்கொண்டு இது செய்யலாம், அவன் பிள்ளை படிக்கணும், அவன் டிவி பார்க்கணும், ஃபோன் வச்சுருக்கணும். அப்போ அவனுக்கு அதுக்குள்ள வருமானம் பெறவணும். அப்போ அந்த வருமானத்தை பெறத்துக்கூடிய வழிவகைகளை நாங்கள் யோசிக்கணும். மது சொன்ன மாதிரி அதுக்குள்ள பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கத்தான் வேணும். இல்லை இல்லை இல்லை, இந்த கருத்தை பார்க்குற பொழுது எப்படி தோன்றுகிறது என்றால், இயற்கை விவசாய முறைகளிலே செய்தால் வருமானம் வராது என்கின்ற ஒரு தோரணையிலே அல்லது நாம் இதை விளங்கி கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை, இயற்கை முறையிலான விவசாயத்தை மிகச்சரியாக செய்தால் செயற்கை முறைகளை விட இயற்கை முறையில் அதிக விளைச்சலை கொண்டு வர முடியும். நாங்கள் அதற்கு தயாராக வேண்டும். அதான் நீங்கள் முதல் சொன்ன முறை, தனிய விவசாய நிலத்தையும் விதையையும் வைத்து கொண்டு விவசாயம் செய்தால் அதிக அளவு வருமானத்தை பெற முடியாது. இயற்கை விவசாயம் என்று முதல்வர்கள் போன தொடரிலே நீங்கள் சொன்னீர்களே, மாட்டை பண்ணையை வைத்திருக்க வேண்டும், உரத்தை நீயே தயாரிக்க வேண்டும், நீயே விளைச்சல் செய்ய வேண்டும், இந்த பாலுக்குள்ளால அதுக்கால கண்டுக்குள்ளால நாங்கள் வலியுறுத்துகிறோம். இயற்கை விவசாயம் நாங்கள் வலியுறுத்துகிறோம், இயற்கை விவசாயம் அதுதான். நாங்கள் எதற்கும் யாரிடமும் கையேந்த தேவையில்லை. அப்போ நீங்கள் எதற்கும் கையேந்த இருக்க இல்லாத பொழுது, உங்களிடத்திலேயே எல்லா வளமும் இருக்கிற பொழுது உங்களுக்கு வருமானம், எங்களுக்கு அதுதானே வருமானம். அப்போ எங்களை விட யார் யாரிடத்தில் அதிக வருமானம் வரப்போகிறது? அப்போது நாங்கள் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. இன்றைக்கு ரசாயன பாவனையை நிப்பாட்டினால் எங்களுக்கு உற்பத்தி குறைந்து விடும், நாங்கள் ஏழைகளாகி விடுவோம் அல்லது கடனாளியாகி விடும். இன்னும் நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் விவசாயி கடனாளியாக இருந்ததுக்கு காரணமே இந்த ரசாயன உற்பத்தி தான். இதிலிருந்து விலகி தனக்கு பயன் தரக்கூடிய கால்நடைகளை, தனக்கு பயன் தரக்கூடிய பண்ணை முறைகளை மாறுகிற பொழுது, உரத்தை அங்கிருந்து எடுக்கலாம், வயலினுடைய கழிவை அதற்கு கொடுக்கலாம், அதனுடைய கழிவை வயலுக்கு கொடுக்கலாம். இந்த சுழற்சி முறை ஒரு சுயசார்பிலே நிற்கும், அதற்குரிய சொந்த காலிலே நிற்கக்கூடிய ஒரு விவசாய சமூகத்தை உருவாக்கும் என்பதை ஒரு எந்த வகையிலையும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை எனக்கு இருக்குது. பழைய நினைவு என்றால், பத்து வருடத்துக்கு முதல் வீட்டில் 5 மாடுகள், ஆக குறைந்து 5 மாடுகள் இருந்தன. வீட்டு மூளைக்குள்ளே வந்து இந்த மாட்டு சாணங்களை அள்ளி விடியவிலே போட வேண்டும். அது 1-3 மாதத்துக்கு ஒருக்கால் எங்களை வீடு தேடியே வருவார்கள், அதை அள்ளுவார்க்கு வயல்களில் போல். அதை விட எல்லா இடங்களிலையும் யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ காண கிடைக்கல அரிது. ரோட்டில் வந்து குப்பை சேகரிக்கிறதுக்கு வெட்டுவதற்கு, மாரி காலம் முடிஞ்சு பூவரசம் குப்பையும் கிழுவங்குப்பைகள் வெட்டுவதற்கு வண்டிப்பங்குலை வேப்பம் குலைகள் இப்பொழுது அது காண கிடைக்குவதில்லை. ஏனென்றால் எல்லோரும் மதில் கட்டி விட்டார்கள், எல்லோரும் மண்வட்டியால் வெட்டுறதுக்கு நிலம் இல்லை. பெரிய இடம் இருந்தாலும் அதுக்கும் கல் பதித்து விட்டார்கள், வாழை வைப்பதில்லை. அந்த சாடிகள் வைக்கிற இடத்துல கூட, அந்த ஃபொட்ஸுக்கு கூட நீங்கள் ஹைபிரிட் வெரைட்டியோ என்னவோ உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கத்தரிக்காயோ மிளகாயோ வைக்கலாம் தானே, வடிவம் இருக்குது, வடிவத்தனை காய்க்குது, அது செய்வதற்கு யாரும் தயாரில்லை. ஆனால் இயற்கை விவசாயத்தை பற்றி வகுப்படுப்பார்கள் இங்கே லெக்சோ ஹோல்டர். இது இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் வாழ வேண்டும், மாற வேண்டும். இயற்கை விவசாயம் வரவேற்கப்படக்கூடியது, வருமானம் இயற்கை, நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயம் வடிவாக செய்தால் வருமானம் தரக்கூடியது. இன்றைக்கு பூட் சிட்டியில் வந்து அதுக்கே விலை கூட, சும்மா சாதாரண சந்தையில் போய் புரோயிலர் கோழியா நாட்டுக்கோழியா விலை கூட, எங்களுடைய சுதேசத்திற்கு எப்போதுமே மரியாதை இருக்கிறது. அதை வடிவாக செய்தால் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கூடாக அதிக வருமானத்தை பெறலாம். உற்பத்திக்கும் செயற்கை உற்பத்திக்கும் விலை வித்தியாசம் இருக்கிறது பாடியால் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், செயற்கை உற்பத்தி ஒன்று இருக்கிறபடியாக தான் அதுக்கு இதுன்னு எல்லாமே இயற்கையாக மாறினா அந்த 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 அதாவது அந்த இடைவெளி இருக்காது. சந்தையினுடைய உற்பத்தி தான் சந்தையினுடைய விலையை நீ தீர்மானிப்பது. ஸோ காலப்போக்கிலே அது இயற்கையாகவே நாங்கள் சில நேரத்தில் இன்றைக்கு 60 ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற பொருள் அவர் நேரத்திலே உற்பத்தி செலவு கொடுக்குற பொழுது 120 அல்லது 150க்கு வரலாம். அந்த நேரத்திலும் அவர்கள் நுகர்ந்து தான் ஆவார்கள். இன்றைக்கும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் கடல் உணவுப் பொருட்கள் எல்லாம் சிறிய விலையில் விற்றது. ஆனால் இன்றைக்கு விற்கிற விலைக்கு யாருமே கடல் உணவை வாங்காமல் விட்டதில்லை. ஏன், சாதாரணமாக கோழி கூட
யாருமே இன்றைக்கு வாங்காவிட்டதில்லை, பெட்ரோல் யாருமே வாங்காவிட்டதில்லை. எனவே விலை உயர்ந்து கொண்டுதான் செல்லும், நுகர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உற்பத்தி செலவு அதிகரித்து விடும். எப்படி நம்மளுடைய பொருளாதாரத்தை சந்தைப்படுத்துவது என்கிற அச்சம் தேவையில்லை, அது காலம் தீர்மானிக்கும், சந்தையை தீர்மானிக்கும். ஆகவே ஒரு நஞ்சற்ற உணவை நோக்கி, ஒரு நஞ்சற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு ஒரு பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், என்னுடைய தெங்கு தோட்டமாக இருந்தாலும் சரி, வயலாக இருந்தாலும் சரி, நாங்கள் இயற்கை விவசாயத்திலே தான் செய்வோம். அது நட்டம் வந்தாலும் பரவாயில்லை, என்றால் வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற ஒவ்வொருவரும் இயற்கை விவசாயத்திலே தான் செய்வார்கள். அது செயற்கை விவசாயத்தை காட்டிலும் மிக அதிகமான லாபம் நன்மை தரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் நிறைவாக விதுசனோடு பேசுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம், பேசுங்கள். நிச்சயமாக விவசாயியும் வாழ வேண்டும், எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரயத்தனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இப்போ கடந்த ஒரு சில மாதங்களுக்கு தினங்களுக்கு முதல் ஜனாதிபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அது இலங்கை அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எல்லோர் மத்தியிலும், சிறப்பாக விவசாய பெருமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினது. இது தன்னுடைய கொள்கை சம்பந்தமாக ஏதாவது நெகிழ்வுகளை காட்டுவாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு விவசாய மக்களிடம் இருந்தது. ஆனால் அவர் மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார், நான் எந்த காரணம் கொண்டும் இந்த தீர்மானத்திலிருந்து பின்னடிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். 400 மில்லியன் அமெரிக்க டாலரை தாங்கள் வருடாந்தம் சேமிக்கக்கூடியதாக இருக்கும், நாங்கள் இந்த ரசாயன உரங்களுக்காக 400 மில்லியன் அமெரிக்க டாலரை வருடாந்தம் செலவழிக்கிறோம், அதை நாங்கள் சேமித்து அந்நிய செலாவணியை மீட்டெடுப்போம். அதுபோல் பூட்டான் போன்ற நாடுகளையெல்லாம் அவர் உதாரணமாக காட்டியிருந்தார். சர்வதேச ரீதியில் இயற்கை உற்பத்தி பொருட்கள் இருக்கிற டிமாண்ட்ஸை பற்றி கொள்ளியிருந்தார். எல்லாவற்றையும் சொல்லத்தெரிந்த அவருக்கு நாட்டில் இருக்கிற விவசாயிகள் நாளைய தினம் என்ன செய்ய போகிறார்கள் என்று சிந்திப்பதற்கான அவகாசம் கிடைக்கவில்லையோ, அல்லது அவர்களுக்கு கூறக்கூடிய ஆளணி வளம் இல்லையோ என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே உற்பத்தி வீழ்ச்சி என்பது ஒரு பேரிடர். நாங்கள் யாழ்ப்பாண மக்கள் 2007-08 காலப்பகுதியில் சந்தித்த அந்த உற்பத்தி பொருட்களுக்கான விலை உயர்வு என்பது திடீரென ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், நாங்கள் சில வேளையில் வெளிநாடுகளிலிருந்து கூடி இந்த உற்பத்திகளை மீள கொள்வனவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். உண்மையிலே இப்போ ரஞ்சித்னா சொன்ன மாதிரி இந்த இயற்கை உரங்களால் இயற்கை விவசாயத்தில் லாபம் கிட்டலாதா என்ற கேள்வி எங்கே வருதுண்டா? இப்போ நாங்கள் இன்றைய தேதியில் இந்த உரங்கள் வந்து விற்பனை ஆகாமல் இல்லை, கடையில் இப்போ உரங்கள் விற்பனை ஆகுது. அதுவும் ஒரு உரம் மூட்டை 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபா 10000 ரூபா வரைக்கும் விற்குது. 1500 ரூபா வச்ச உரம் மூட்டை மானிய விலையில் 200-300 ரூபா இலவசமாக கொடுத்த உரம் மூட்டை. அதே சமயத்தில் எது இப்போ இயற்கை விவசாயம் நான் செய்கிறேன்னு ஒரு முடிவெடுக்கிறேன், சரி யூரியாவை நிப்பாட்டி போட்டாங்க, நான் இயற்கை விவசாயம் செய்வேன், சரி 35000 ரூபா விற்ற லோட் எரு இன்றைக்கு 65000-75000 போகுது. அப்போ இயற்கை விவசாயம் தான் செய்ய வேண்டிய எருவை வேண்ட போனால் எரு டபுள் விலையில் இருக்குது. அரண்மனைகளை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி இருக்கின்றது. இங்கே மிக உணர்ச்சிகரமாக, மிக உள்ளடக்க செறிவு மிக்கதாக ஒரு கலந்துரையாடல் இங்கே நிறைவு பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த அரசினுடைய இயற்கை விவசாயத்துக்கு மீள திரும்புகின்ற அல்லது செயற்கை வளமாக்கிகளை தடை செய்கின்ற தீர்மானம் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்தினைகள் இன்றைக்கு சமூகத்திலே உலாவிய வண்ணம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகமயப்பட்ட உலகம் இந்த தீர்மானத்துக்கு எதிராக நடவடிக்கைகள் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறது. அதே நேரம் யதார்த்தமாகவும் விவசாயிகள் மத்தியிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு இரவுக்குள்ளே இந்த முடிவுக்குள்ளே அவர்கள் போக முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பழக்கப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் மட்டுமல்ல இந்த மண்ணும் பழக்கப்படுத்தப்பட வேண்டும் என்கிற செய்தி இருக்கிறது. இது வெறுமனே ஒரு தாழ்நில பயிற்சிக்குரிய பிரச்சனை அல்ல, உயர்நிலை பயிற்சிகளை குறிப்பாக மலையகம் சார்ந்த பெருந்தோட்ட பயிற்சிகள் கூட இதனுடைய தாக்கம் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக பல விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் இந்த இடத்திலிருந்து பேச வேண்டியிருக்கும், பேசியிருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கின்றது. எனக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கிறது, அடுத்த வாரம் நாங்கள் சில விடயங்களில் ஒரு பக்கத்திலே விவசாயிகளை வைத்துக் கொண்டு மறுபக்கத்தில் இவ்வாறு பேச வல்லவர்களை வைத்துக் கொண்டு இந்த கலந்துரையாடலத்தை விரிவாக்கம் செய்ய முடியும். உண்மையில் விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, அவர்கள் இதை கொண்டு வருவதில் என்னென்ன நடைமுறை சாத்தியங்களே இந்த சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதாக நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த வாரம் இந்த விவசாயிகளோடு சந்திக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு இதுவரை நேரமும் ஒளிப்பதிவு அணிந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கு, படத்தொகுப்பின நண்பர் துவாரகனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம்.